ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. என்னன்னா, எனக்கு திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு, ஓகே நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரேண்டமாக ஏதோ வீடியோஸ் பார்க்கும்போது என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. சரி ஓகே, உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி 18 வயசுக்கு உட்பட்டவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஸோ இந்த டிக்டாக்லாம் இருந்த காலத்திலேயே நான் வந்து வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனாலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைலாக்ஸ் அதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருக்கு. பாருங்க, இது ஆக்சுவலா வந்து என்னன்னா, நல்ல ஞாபகம் இருக்கு, ஓகே கண்மணி படத்துல இருந்து ஏதோ ஒரு டைலாக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள ஆசை. அது ஏதோ ஒரு டைலாக் எடுத்து பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப ஆசையா பண்ணேன். அந்த வீடியோ பாருங்க. அத்தா நீ சிரிக்காத அத்தா அப்படின்ற மாதிரி ஃபேஸ் அப்படியே கிட்ட கொண்டு வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பார்க்கும்போது செம ஃபன்னாக இருந்துச்சு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா வந்து நான் என்ன நினச்சேன், சரி நம்ம ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிட்டோம், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக காமெடி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு காமெடிக்குள்ளே இறங்கினேன். அது வந்து அப்போ தான் அந்த பிக் பாஸ் சீசன் 1 வந்துருந்துச்சு. அப்போ பரிதாபங்கள் வந்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஓகேங்க. என்னோடய ஹேர் ஸ்டைலை பார்த்தா எனக்கு அந்த ஒரு படத்தில் செந்தில் வருவார்ல, 8000 அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷுன்னு, அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்களே பாருங்களேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சாதானே பாட முடியும். நீயே தமிழ் தாய் வாழ்த்த தமிழ் தாய் வாழ்த்து சொல்ற. இதுல பெதிலும் புதுமையே, எல்லா தமிழரின் பெருமையே. என்னடி வாய்ஸ் இது! பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பெட் அது கிளீன் கூட பண்ணல, அப்படியே வச்சு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். அடுத்த வீடியோ பார்ப்போம் வாங்க. என்னன்னா ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி சொல்லிட்டு ஒரு கெட்டப், குடும்ப பெண் கெட்டப் பாருங்க. எனக்கே நம்ப முடியல போகுதா அப்படின்ட்டு. இந்த வீடியோக்கு வியூஸ் கொடுத்த தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மனசை திடப்படுத்திக்கோங்க. இது வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு சீன், சீரியஸான ஒரு சீன். அதை வந்து நான் எப்படி கொடுமைப்படுத்தி வச்சுருக்கேன்னு எனக்கு பார்க்கும்போதே எனக்கே கஷ்டமாக இருக்குது. இது இந்த படத்தில் நடித்தவங்கலாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்களோ. இந்த நான் வந்து மனப்பாடம் பண்ணுறக்கு நான் ஒரு கஷ்டப்பட்டேன் பார்த்தீங்களா, அது நிஜமாகவே கஷ்டங்க. சீரியஸாக இது வந்து டைலாக மனப்பாடம் பண்ணி கரெக்டாக பேசணும், அதுதான் வந்து பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இங்கே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. நல்லா இப்போதான்
பண்ணணும் பயந்துட்டேன். கடைசியா வந்து ஒரு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வடிவேல் டைலாக்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது ஆக்சுவலாக கொஞ்சம் பிடிச்சது. மேபி நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட் அப்புறம் கெட்டப்லாம் மாற்றி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ, பட் இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹலோ, ஆக்சுவலாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அந்த டைலாக்ஸ் விட்டு விட்டு வரனால, பட் சம்மோ ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸ்லோமோ ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரான்சிஷன் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மறுபடியும் மேபி இந்த வீடியோவுக்கு நீங்கள் நல்லா ரீச் கொடுத்தா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். அதில் நம்ம எல்லாமே பார்ப்போம். ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் ஃபன். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பண்ண வீடியோஸ், ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பண்ண வீடியோஸ் இப்போ பார்க்கும்போது நமக்கு அது ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மேபி நான் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இப்போ பண்ணுறக்க வீடியோ எனக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ மேபி ஐம் க்ரோயிங் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா பார்ட் 2 கேளுங்க. கூடிய விரைவில் அப்லோட் செய்கிறேன். அண்ட் இதை பார்த்து யாராவது பயந்துருந்தீங்கன்னா வெரி சாரி.